உதயன் டிஜிட்டல் வலையொலி நேயர்களுக்கு வணக்கம். மற்றும் ஒரு வண்ணத்திரை நிகழ்ச்சியோடு உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஜெய்பீம் இயக்குனர் ஞானவேல் இயக்கத்துல வேட்டியின் திரைப்படத்துல நடிகர் ரஜினிகாந்த் நடித்துள்ளார். இந்த படத்தில் அனிருத் இசையமைத்துள்ளார். இந்த படம் அக்டோபர் 10 வெளியாக உள்ளது. படத்தின் முதல் பாடலான மனசிலாயோ பாடல் சமீபத்தில் வெளியாகி மக்களிடையே நல்ல வரவேற்பு பெற்றது. தற்பொழுது படத்தில் கதாபாத்திரங்களை அறிமுகம் செய்யும் வீடியோவை படக்குழு வெளியிட்டு வருகின்றது. அதில் முதலாவதாக ரித்திகா சிங் கதாபாத்திர வீடியோவை வெளியிட்டுள்ளனர். படத்தில் ரித்திகா சிங் காவல் அதிகாரியாக ரூபா என்ற கதாபாத்திரத்துல நடித்துள்ளார். அதைத் தொடர்ந்து படத்தின் இசை வெளியீட்டு விழா வரும் செப்டம்பர் 20 சென்னையில் நடைபெற உள்ளது. இந்த படத்தை எதிர்நோக்கி ரசிகர்கள் காத்திருக்கின்றனர். தமிழ் சினிமாவில் நடிப்பு, நடனம், படம் இயக்குவது போன்ற பல துறைகளில் ஜொலித்துக் கொண்டிருப்பவர் தான் ராகவாலாரன். இவர் பல சிறந்த படங்களை இயக்கியும் நடித்தும் உள்ளார். இந்த நிலையில் ராகவ லாரன்ஸ் நடிக்கும் அவரது 25வது படம் குறித்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது. ஹிந்தியில் வெளியாகி மாபெரும் வெற்றி பெற்ற படமான ஹில் தமிழ் மற்றும் தெலுங்கு மொழிகளில் ரீமேக் செய்யப்பட உள்ளது. பிரம்மாண்ட பட்ஜெட்டில் உருவாக இருக்கும் இந்த படத்தில் கதாநாயகனாக ராகவ லாரன்ஸ் நடிக்க உள்ளார். இந்த படத்தை தெலுங்கு இயக்குனர் ரமேஷ் வர்மா இயக்க உள்ளார். சத்ய நாராயணவும் ரமேஷ் வர்மாவும் இணையும் 3வது படம் இதுவாகும். மிகப்பெரிய எதிர்பார்க்கப்படுகின்றது. அஜித் ரசிகர்கள் மிக ஆவலாக எதிர்பார்த்திருக்கும் 2 படங்கள் குட்பேட் அக்லி மற்றும் விடாமுயற்சி. இறைவனிடம் அடைக்கலம் கேட்டேன். விடாமுயற்சி படத்தின் படப்பிடிப்பு முடிவடைந்து ரிலீஸுக்கு தயாராகி வருகின்றது. மகள் திருமணி இயக்கத்தில் லைகா புரொடக்ஷன் தயாரிப்பிலும் உருவாகியுள்ள இந்த படத்திற்கு அனிருத் இசையமைத்துள்ளார். படக்குழு ரிலீஸ் திகதிக்கான அறிவிப்பை இன்னும் வெளியிடவில்லை. இந்த நிலையில் விடாமுயற்சி படத்தின் அப்டேட்டிற்காக ரசிகர்கள் காத்திருந்த நிலையில் இந்த திரைப்படத்தின் ரீசர் அடுத்த வாரம் வெளியாகும் என்ற தகவல் பரவி வருகின்றது. இது அஜித் ரசிகர்களை உற்சாகமடைய செய்துள்ளது. நடிகர் சித்தார்த்தும் நடிகை அதிதி ராவ் கைதாரியும் திருமணம் செய்து கொண்டதை உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளனர். நடிகர் சித்தார்த்தும் நடிகை அதிதி ராவ் கைதாரியும் காதலிப்பதாக செய்திகள் பரவிய நிலையில் இதனை உறுதிப்படுத்தும் வகையில் இருவரும் இணைந்து பொது இடங்களுக்கு செல்லும் புகைப்படங்களும் வெளியாகின. இவர்கள் இருவருக்கும் நிச்சயதார்த்தம் நடைபெற்றதாகவும் சமூக வலைதளங்களில் பதிவிட்டதோடு விரைவில் திருமணம் குறித்து தகவல் வெளியிடுவோம் என்றும் கூறியிருந்தனர். இந்த நிலையில் நடிகர் சித்தார்த்தும் நடிகை அதிதி ராவ் கைதாரியும் தெலுங்கானா மாநிலத்தில் உள்ள 400 பழமையான ஸ்ரீரங்கநாய சுவாமி கோவிலில் திருமணம் செய்து கொண்ட புகைப்படங்களை இன்ஸ்டாகிராமில் பகிர்ந்துள்ளனர். சித்தார்த் அதிதி தம்பதிக்கு ரசிகர்களும் திரையுலகினரும் வாழ்த்துக்களை தெரிவித்து வருகிறார்கள். விமான பயணத்தின் போது விராட் கோலியை சந்தித்து அவரோடு நடிகை ராதிகா சரக்குமார் எடுத்த செல்ஃபி இணையதளத்தில் வைரலாகி வருகின்றது. இது தொடர்பாக ராதிகா தனது இணைய பதிவில் லட்சக்கணக்கான மக்களின் அன்புக்குரிய விராட் கோலியை லண்டனில் இருந்து சென்னை திரும்பும் போது சந்தித்ததில் மகிழ்ச்சி. சென்னையில் தான் விளையாட உள்ளேன் என்றார். அவர் வெற்றி பெற வாழ்த்தினேன், செல்ஃபிக்கு நன்றி என்று குறிப்பிட்டுள்ளார். இதனை ரசிகர்கள் இணையத்தில் வைரலாகி வருகின்றனர். இது போன்ற சுவாரஸ்யமான மற்றும் ஒரு வண்ணத்திரை நிகழ்ச்சியோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் நான் லிஷா கரணீஸ்வரன். நன்றி.